தமிழ்நாட்டின் அடுத்த தலைவலியாக குப்பை கிடங்குகள் மாறி வருகின்றன. நாள்தோறும் உருவாகும் 7000 டன் குப்பைகளை கையாள முடியாமல் பெரும் சுகாதார சீர்கேட்டையும் மாசுபாட்டையும் அவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் குப்பை கிடங்குகளை குறைக்க பயோ மைனிங் ஒரு தீர்வாகலாம் என்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். இந்த லாஸ்ட் ஒரு 30-40 வருஷமா நம்ம எவ்வளோலாம் சாலிட் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணோமோ, இப்போ ஆஸ் நமக்கு ஃபர்தராக சாலிட் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இடம் கிடையாது. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சாயில் பொல்யூஷன் ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனும் சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷனும் நடக்குது. ஏர் பொல்யூஷன் ப்ராப்ளமும் இருக்குது. பர்னிங் ஃபயர் அண்ட் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்டு ஏற்கனவே இவ்வளோ குப்பைகள் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற இடத்த நம்ம ரெக்ளமேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். பயோ மைனிங் செயல்முறையில் குப்பை கிடங்குகளில் ஏற்கனவே மட்கி இருக்கும் லெகசி வேஸ்ட் என அழைக்கப்படும் பழைய குப்பைகளை எளிதாக மதிப்பு கூட்டி பயன்படுத்த முடியும். அதாவது அந்த குப்பைகளை சலித்து பிரித்தெடுத்து நுண்ணுயிர்கள் மூலம் மதிப்பு கூட்டி பின்னர் அதனை உரமாக பயன்படுத்த முடியும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இப்படி குப்பைகளை அகற்றுவதால் கிடங்குகள் அமைந்துள்ள நிலத்தையும் மீட்டெடுக்க முடியும். உங்களுடைய டம்ப் சைட்ல வந்து டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் லெகசி வேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் பயோமைனிங் சாயில வந்து லெபார்டரிக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதில் என்னென்ன ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கு, அது வந்து என்ன கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு, அதெல்லாமே பர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஸோ அதை செக் பண்ணதுக்கு அப்புறமா பர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது வந்து ஃபர்டிலைசர் ப்ரிப்பரேஷனுக்காக நாங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்றோம். பயோ மைனிங் முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட மண்ணை கொண்டு தங்களது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு சிறிய தோட்டம் ஒன்றையும் வெற்றிகரமாக இவர்கள் உருவாக்கியுள்ளனர். தற்போது அங்கு அழகிய செடிகள் பூத்து குலுங்குகின்றன. இந்த பயோமைனிங் சாயிலில் வந்து ஒரு மண்ணுக்கு தேவையான தரம் ஓரளவுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதில் இருக்கிற கார்பன் கண்டென்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் ஈவன் 4% கூட இருக்குது. அதோடைய தரத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாதிரி ஆட் பண்ணி அது மாதிரி ஒரு தரத்தை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து ஃபர்டிலைசராக நம்ம வந்து மாற்றி அதை வந்து நம்ம வந்து க்ராப் ப்ரொடக்ஷனுக்காக கொண்டு போகலாம். ஸோ அப்போ ஒரு ஃபார்மரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்மர்கிட்ட வந்து பயோமைனிங் சாயில் வந்து பைசாவே வாங்காமல் ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும். பயோமைனிங் பண்ணிட்டா எல்லாமே ஓகே ஆயிடும். ஆனா அங்க ஃப்ரெஷ் வேஸ்ட் போடக்கூடாது. இன்னைக்கு நான் போய் குப்பையை போய் அங்க போட்டுட்டே இருப்பேன்னா அங்க பயோமைனிங் எண்டே ஆகாது. பட் இப்போ டெய்லி 4000 டன் போயிட்டு இருக்கு. அப்ப பயோமைனிங் அவங்க எவ்வளவு ஸ்பீட்ல பண்றாங்களோ அதை விட வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஸோ ஒன்று போட்ட குப்பையை கிளீன் அப் பண்ணணும், ரெண்டாவது ஃபர்தராக குப்பை அங்கே போடாமல் இருக்கணும். நம்மளோட பொறுப்பு இப்போ என்ன இருக்குன்னா, ஆஸ் அ எவ்ரி பர்சன் நம்ம வந்து நிச்சயமாக சாலிட் வேஸ்ட் எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக ஜென்ரேட் பண்ணணுமோ பண்ணணும். ஒன் டைம் யூஸ் த்ரோ அண்ட் பிளாஸ்டிக்ஸை நிறுத்தணும். வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட் வந்து செக்ரிகேஷன் பண்ணணும். என்னெல்லாம் ரீசைக்கிளபிள்ஸோ என்னெல்லாம் ரெக்கவரபிள்ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு டம்ப் சைட்டுக்கு வேஸ்ட்டு போகாமல் இருந்தால் பயோமைனிங் இஸ் ஏ கிரேட் சக்ஸஸ். தமிழ்நாட்டின் பல இடங்களில் இருக்கும் குப்பை கிடங்குகளை மீட்டெடுக்க பயோ மைனிங் செயல்முறை நடந்து கொண்டு வருகிறது. அதிலிருந்து கிடைக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட மண்ணிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் குப்பை கிடங்குகளால் ஏற்படும் சீர்கேடுகளை முற்றிலும் ஒழிக்க முடியும் என அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.